பன்னீர்செல்வமணியின் முக்கிய நிர்வாகியாக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் மற்றும் அவருடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து வந்த கோவை செல்வராஜ் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் என இருவரது செயல்பாடுகளிலும் தனக்கு திருப்தி இல்லை என்பதாலும் அதனால் அதிமுகவிலிருந்து விலகுவதாக கூறியிருந்தார் கோவை செல்வராஜ். ஆனால் அவர் பதவி கேட்டு ஓபிஎஸ்க்கு குடைச்சல் கொடுத்து வந்ததாக பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார் நாஞ்சில் கோலப்பன். இதற்கிடையே கோவை செல்வராஜை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். அவர் வகித்து வந்த கோவை மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து கோவை மாவட்டத்தை நான்காக பிரித்து நான்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்து ஓபிஎஸ் உத்தரவிட்டார். கோவை செல்வராஜின் திடீர் விலகலுக்கு என்ன காரணம் என ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் கூறியுள்ளார். அவர் கூறுகையில், கோவை செல்வராஜ் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் பதவி கேட்டு கடந்த ஒரு மாதமாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார். ஓபிஎஸ் மிரட்டி பார்த்தார். ஆனால் அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர் கிடையாது என்பதால் ஓபிஎஸ் அவர் மிரட்டலுக்கு பணியவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் பேசியுள்ள நாஞ்சில் கோலப்பன், கோவை செல்வராஜ் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியம் கொண்டவர். அவர் மீண்டும் அதிமுகவிற்கு வர முடியாது. பதவிகளை மட்டும் எதிர்பார்த்து செயல்படுபவர்களுக்கு இது இடமில்லை என்று கூறியிருந்தார். பொன்னையனுடன் பேசிய ஆடியோவை வெளியிட்டு அரசியல் அரங்கில் அதிர்ச்சி கிளப்பிய நாஞ்சில் கோலப்பன் கோவை செல்வராஜ் பற்றி இப்படி பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது.